வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து இங்கே அண்ணாமலையரை பார்க்க வந்திருக்கேன். என்னோடய ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடியும் நான் இங்கே வந்து கிரிவலம் முடிச்சுட்டு அண்ணாமலையரை பார்க்குறது வழக்கம். இப்போ பாஸ்ட் 2 வருடங்களாக கொரோனா தொற்றால் உலகம் முழுவதும் மக்கள் ரொம்ப அவதியில் பாடுபட்டுருக்காங்க. ஸோ இந்த நிலைமை மாறி இந்த தொற்று கம்மியாகி இயல்பு நிலைக்கு மாற வேண்டும் என்பது தான் எல்லோருடைய ஆசையும். ஸோ அதே மாதிரி தான் என்னோடதும். 2 வருஷங்களாக என்னோடய படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த 2022 என்னோடய பார்டர் சினம், அப்புறம் அக்னி சிறகுகள், இப்போது யானை டைரக்டர் ஹரிசரோட, ஸோ இந்த படங்கள் ரிலீஸ் ஆக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரசிகர்கள் எல்லாருமே வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அன்பை தொடர்ந்து செலுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வருஷம் நிச்சயமாக எனக்கு ஒரு மிக சிறந்த வருஷமாக இருக்கும் அப்படின்றது ஒரு அண்ணாமலையாரோட பிளெஸிங்ஸோடு நான் நினச்சிக்கிறேன். அண்டு என்னோடய இன்றைக்கி நேற்றுக்கு நைட்டு கிரிவலம் முடித்தேன். இன்றைக்கி அண்ணாமலையரை பார்த்தேன். எல்லோரும் உலகத்தில் இருக்கும் எல்லாருக்கும் சங்கடங்கள் தீர்ந்து ஒரு வாழ்க்கை இயல்பு நிலைக்கு மாற வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. ஸோ அண்ணாமலையரோட ஆசீர்வாதத்தால் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக எல்லாருக்கும் அது நடக்கும் என்பது என்னோடய இதுவாக இருக்குது. அண்ட் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ திருப்பி திரைப்படங்கள் திரையரங்குகளுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து இப்போது என்னோடய படங்களும் இப்போது வர ஆரம்பிக்க போகுது. ஸோ உங்களோட மக்களோட ஆதரவு அண்ட் சேஃபாக எல்லாருமே இருந்துக்குங்க. அண்டு ஐ திங்க் முன்ன மாதிரி நம்ம அவ்வளோ பயப்பட வேண்டியதில்லை, பட் இருந்தாலும் சேஃபாக இருக்கிறது நம்மளோட கடமை. ஸோ ஐ திங்க் எல்லோரும் ஐ விஷ் எவ்ரி ஒன் சேஃப் ஹெல்த் அண்ட் உடல்நலம், எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய. இன்னும் டிசைட் பண்ணல பிரதர். இப்போது வந்து ஃபெப்ரவரி ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் எல்லாமே வந்து மார்ச்சுக்கு தள்ளியிருக்கு. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக மார்ச் தான் பிளான் பண்ணோம். ஸோ இப்போ எல்லாம் ஷஃபில் ஆனதுனால கூடை விரைவில் அதோட ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஐ திங்க் ப்ரொடக்ஷன் மூலியமாக. நான் அடுத்தடுத்து என்னோடய படங்கள் பார்டர் சினம் மற்ற வெயிட்டிங்கில் இருக்க படங்கள் எல்லாமே வந்து அடுத்தடுத்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். பிகாஸ் இந்த நேரத்தில் இந்த இடத்துல சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அப்படி அவங்க ஒரு ஐகான் நம்ம மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு. அண்ட் ஐ திங்க் அது ஒரு பெரிய இழப்புன்னு நினைக்கிறேன். அவங்களோட சாதனைகள் யாருமே வந்து மறக்க முடியாது. ஸோ என்னோடய ஆத்மா சாந்தியடைய நினைக்கிறேன்.